கிரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எயிட் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஆனுவல் எக்ஸாமினேஷனுக்கான ரிவிஷன் கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு பேக் சைடு ஐ மீன் லாஸ்ட் லெசன்லேருந்து போவோம் லிப்ரே ஆஃபீஸ் காலுக்கு வந்து ரொம்ப ஈஸி ஸோ யூனிட் ட்வெண்ட்டி டூ கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸை லெசன் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் found in a particular area are known as so ஒரு குறிப்பிட்ட இடத்துல காணப்படும் அந்த பிளான்ட்க்கு பேர் என்னன்னா endemic okay particular areaல காணப்படும் பிளான்ட்க்கு பேர் என்ன endemic deforestation deforestation அப்படி என்னது cleaning of forest after to grow plants to look after plants none of these so என்னது cleaning of forest இது வரும் next the red data book gives a list of மேன் ஆஃப் தீஸ் அதாவது என்டமிக் ஸ்பீஷஸ் எக்ஸ்டிங்க் ஸ்பீஷஸ் நேச்சுரல் ஸ்பீஷஸ் நன் ஆஃப் தீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இதில் எதுவுமே இல்லை அதாவது என்னென்னா இந்த என்டமிக்னால் இப்போதான் பார்த்தோம் இல்லையா அந்த இது குறிப்பிட்ட இடத்துல காணப்படுறது அடுத்து எக்ஸ்டிங்க்னால் அழிஞ்சு போயிட்டது அடுத்து இயற்கை ஸ்பீஷஸ்ன்ற மாதிரி நேச்சுரல் ஸ்பீஷஸ் நன் ஆஃப் தீஸ் ஸோ ரெட் பேட்டா புக் கன்டெயின்ஸ் கிவ்ஸ் அ லிஸ்ட் ஆஃப் நன் ஆஃப் தீஸ் இன்ஸ்டியூ கன்சர்வேஷன் இஸ் ஆன்சைட் கன்சர்வேஷன் இன்ஸ்டியூ கன்சர்வேஷன்ன்றது ஆன்சைட் ஒரு இடத்துலேருந்து அந்த வெளியே வந்து அதை வந்து கன்சர்வ் பண்ணுறது பாதுகாக்கிறது ஆன்சைட் கன்சர்வேஷன் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வாஸ் இம்ப்ளிமெண்டட் இன் நைன்டீன் செவன்டி டூ அடுத்து டபிள்யூ டபுள்யூஎஃப் ஸ்டாண்ட் ஃபார் வேர்ல்ட் வேர்ல்ட் வைல்ட் லைஃப் ஃபண்ட் டபிள்யூன்றது வேர்ல்ட் அடுத்து வைல்ட் லைஃப் ஃபண்ட்

குஜராத் ஞாபகம் வச்சுக்கோங்க சுந்தர்பன்ஸ் வெஸ்ட் பெங்கால் இந்திரா காந்தி நேஷனல் பார்க் தமிழ்நாடு கார்பட் நேஷனல் பார்க் உத்தர உத்தரகண்ட் தென் கன்ஹா நேஷனல் பார்க் மத்திய பிரதேஷ் அடுத்தது ஆன்சர் வெரி பிரீஃப் இல்ல வாட் இஸ் குளோபல் வார்மிங் குளோபல் வார்மிங் வந்து ப்ரீவியஸ் இயர்லையும் கேட்டிருந்தாங்க இம்பார்ட்டண்ட் கொஸ்டினும் கூட வாட் இஸ் குளோபல் வார்மிங் பேசு நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீல இருக்கு பாருங்க குளோபல் வார்மிங்னா என்ன அதாவது புவி வெப்ப வெப்பமடைதல் வார்மா இருக்கிறதுக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீல மேல இருக்க பாருங்க கேசஸ்

ஸோ அந்த உள்ளுக்குள்ளவே வந்து அந்த ஹீட் எனர்ஜியை வந்து அப்படியே தக்க வச்சுக்குது அதனால தான் வந்து அண்ட் லீடிங் டு இன்க்ரீஸ் அதோட இப்போ ஹீட் இருக்க இருக்க இன்னும் அதிகமாக தான் செய்யுது ஸோ லீடிங் டு இன்க்ரீஸ் இன் டெம்ப்ரேச்சர் கேஸஸ் வச்சா ஸ்மீட்டேன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அக்யூமிலேட்டிங் இன் த அட்மாஸ்பியர் ட்ராப் த ஹீட் எனர்ஜியை இன்சைட் த அட்மாஸ்பியர்லேயே வச்சுக்குது லீடிங் டு இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் திஸ் இஸ் கால்ட் குளோபல் வார்மிங் ஸோ ட்ராப் த ஹீட் எனர்ஜி இன்சைட் த அட்மாஸ்பியர் லீடிங் டு இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா

பர்பிள் ஃப்ராக் இண்டியன் ஜெயின்ஸ் க்விரில் இதுதான் சம் ஆஃப் த என்டாஞ்சர்ட் அனிமல்ஸ் இன் இந்தியா ஸோ இதில் எனி த்ரீ எழுதிக்கோங்க ஸ்னோ லெப்பர்ட் பெங்கால் டைகர் ஏஷியாட்டிக் லயன் பர்பிள் ஃபிராக் அண்ட் இந்தியன் ஜெயின்ஸ் குவிரில் அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஐயுசிஎன் ஐயுசிஎன்னா என்ன பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் ஐயூசிஎன் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் ஐயுசிஎன் சரிங்களா ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் க்ளோபல் வார்மிங் அது வந்து அந்த ஹீட்டை தக்க வச்சுக்கிறதுனால இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் வருது அதுதான் க்ளோபல் வார்மிங் எக்ஸ்டிங் ஸ்பீஷோ ஸ்பீஷியஸோட எக்ஸாம்பிள் டைனசர் அண்ட் டூடோ வாட் இஸ் ஐயூசிஎன் இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் ஸோ ஃபர்ஸ்ட்டு தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஆன்சர் ப்ரீஃப்லியில் வாட் இஸ் பயோஸ்பியர் ரிசர்வ் இப்போ நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி பயோஸ்பியர் ரிசர்வ்னா என்ன பயோஸ்பியர் இஸ் அ ப்ரொட்டெக்டட் ஏரியா வேர் ஹியூமன் பாப்புலேஷன் ஆல்சோ ஃபார்ம்ஸ் த பார்ட் ஆஃப் த சிஸ்டம் ஸோ பயோஸ்பியர் அப்படின்றது வந்து ஒரு பாதுகாப்பு பாதுகாக்கப்பட்ட ஏரியா ப்ரொடெக்டட் ஏரியா எங்கே வந்து ஹியூமன் பாப்புலேஷன் ஆல்சோ ஃபார்ம்ஸ் த பார்ட் ஆஃப் த சிஸ்டம் அந்த சிஸ்டத்தில் ஒரு பகுதியாக வந்து ஹியூமன் பாப்புலேஷனும் இருக்கிறது வந்து பயோஸ்பியர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் சரிங்களா ஸோ பயோஸ்பியர் ரிசர்வில் பயோஸ்பியர்னால் என்னென்னா நம்ம அது வந்து ப்ரொடெக்டட் ஏரியா மனித அதை ஹியூமன் பாப்புலேஷனும் வந்து ஒரு பங்காக இருக்கிறது வாட் இஸ் டிஷ்யூ கல்ச்சர் டிஷ்யூ கல்ச்சர்னால் என்ன நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஒனில் இருக்குது பாருங்கள் ஸோ டிஷ்யூ கல்ச்சர் இட் இஸ் அ டெக்னிக் ஆஃப் க்ரோயிங் பிளான் செல்ஸ் டிஷ்யூஸ் ஆர்கன்ஸ் சீட்ஸ் ஆர் அதர் பிளான் பார்ட்ஸ் இன் எஸ்ரல் என்விரான்மெண்ட் ஆர் எ நியூட்ரியன்ட் மீடியம் அதாவது இது அதாவது டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்றது வந்து இந்த டிஷ்யூ கல்ச்சர்ன்றது ஒரு டெக்னிக் ஆஃப் என்னென்னா ஒரு டெக்னிக் ஆஃப் க்ரோயிங் பிளான் செல்ஸை வளர்க்குறது ஓகேங்களா ஸோ ஒரு பிளான் செலை வளர்க்குறது டிஷ்யூஸை வளர்க்குறது அதோடய ஆர்கன்ஸை வளர்க்குறது சீட்ஸ் ஆர் அதர் பிளான் பார்ட்ஸை அதை வளர்க்குறது இன் இன்னும் ஸ்டெரைல் என்விரான்மெண்ட்டு ஸோ எந்த ஒரு தீங்கும் தரக்கூடிய உயிர்கள் வந்து அதாவது அழிக்கப்படாமல் அதெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் அழிச்சிட்டு தீங்கு பண்ணுற உயிரினங்களை அழிச்சிட்டு இதெல்லாம் வந்து வளர்க்குறதுதான் வந்து ஆன் ஏ நியூட்ரியன்ட் மீடியம் தான் ഇറ്റ് ഇസ് ദ ടെ ടെക്നീക് ആഫ് ഗ്രോയിങ് പ്ലാൻ സെൽസ് ടിഷ്യൂസ് ആർഗൻസ് സീഡ്സ് ഓർ അർ പ്ലാൻ പാർട്സ് ഇൻ ഇസ്റ്റെറൈഡ് എൻവിരാൻമെന്റ് ആർ അ ന്യൂട്രിയൻ മീഡിയം ഇത് ടിഷ്യൂ കൾച്ചർ സരി സോ ഇത് ഇമ്പാർട്ടൻറ്റ് കൊസ്റ്റൻ ദൻ വാട് ഇസ് എൻഡാൻജർ സ്പീഷിയസ് ഗിവ് ടു എക്സാമ്പിൾ സ്പീസ് നമ്പർ ടൂ ഹൺഡ്രഡ് അൻ്റ് സിക്സ്റ്റി ഫൈവ് അൻ്റ് സിക്സ്റ്റി സിക്സ് ആ എൻഡാൻജർ സ്പീഷിയസ് നമ്മൾ ആൽറെഡി നമ്മ എക്സാമ്പിളിൽ പാത്രോ ഇല്ലാ എൻഡാഞ്ചർഡ് സ്പീഷ്യസ് An endangered species is an animal or a plant that is considered to be at the risk of extinction. It means that there are only few of them left on the earth and soon they might extinct.

எக் இன்டேஞ்சர்ட் ஸ்பீஷி ஸ்பீஷீஸ் ஆஃப் பிளான்ஸ் ஆர் அனிமல் தட் இஸ் இன் இமீடியட் டேஞ்சர் ஆஃப் பயோலஜிக்கல் எக்ஸ்டிங்ஷன் இதையும் எழுதிவிட்டு எக்ஸாம்பிள் எழுதலாம் அவங்க உங்களோட சாய்ஸ் அது நெக்ஸ்ட்டு ரைட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் த ரெட் டேட்டா புக் ரெட் டேட்டா புக்கோட அட்வான்டேஜஸ் எழுத சொல்கிறாங்க பேஸ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் அட்வான்டேஜஸ் ஆஃப் த ரைட் டேட்டா புக் இருக்கு இல்லையா இட் ஹெல்ப்ஸ் டு அவாலுவேட் த பாப்புலேஷன் ஆஃப் அ பர்டிகுலர் ஸ்பீஷஸ் ஸோ ஒரு பர்டிகுலர் இனங்களை பற்றி ஒரு எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குன்ற ஒரு எவாலுவேஷனுக்காக ஹெல்ப் பண்ணுது அடுத்து இந்த டேட்டா புக் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் த டேட்டா கிவன் இன் திஸ் புக் கேன் பி யூஸ் டு எவாலுவேட் த ஸ்பீஷீஸ் அட் த குளோபல் லெவல்லையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ எந்தளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட்டு த ரிஸ்க் ஆஃப் ஸ்பீஷஸ் பிகமிங் க்ளோபலி எக்ஸ்டிங் கேன் பி எஸ்டிமேட்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் புக்கு ஸோ எந்தெந்த இனங்கள் வந்து ரொம்ப ரிஸ்கில் இருக்குது ரொம்ப அழியக்கூடியது அப்படின்ற மாதிரி நம்ம இந்த ஹெல் அந்த ரெட் ரெட் டேட்டா புக் மூலிமா நம்ம ஒரு எஸ்டிமேஷன் தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் இட் ப்ரொவைட்ஸ் கைட்லைன்ஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் மெஷர்ஸ் ஃபார் ப்ரொடெக்டிங் என் டேஞ்சர் ஸ்பீஷஸ்ஸை ஸோ அதை வந்து பாதுகாக்கிறதுக்கோ இம்ப்ளிமெண்ட் அதாவது கைட்லைன்ஸ் ஃபார் அதை வந்து அழியாமல் பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்கு என்னன்ற மாதிரி சரிங்களா ஸோ அட்வான்டேஜஸ் இட் ப்ரொவைட்ஸ் Guidelines for implementing measures for protecting endangered species. அடுத்தது ப ஃபோர் பாயிண்ட்ஸ் வரும் எவால்வேட் த பாப்புலேஷன் ஆஃப் அ பர்டிகுலர் ஸ்பீஷியஸ் ஸோ எந்தளவுக்கு இருக்குது அதோட அந்த இனம் அப்படின்ற மாதிரி ஹெவால்வேஷன் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் த டேட்டா கிவன் இன் திஸ் புக் கேன் பி யூஸ்டு எவால்வேட் த ஸ்பீஷியஸ் அட் க்ளோபல் லெவல் ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து எவ்வளோ அளவுக்கு இருக்குன்ற மாதிரி நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை உலக அளவில் தெரிஞ்சுக்கலாம் குளோபல் லெவல் இந்த ரிஸ்க் ஆஃப் அ ஸ்பீஷியஸ் பிகமிங் குளோபலி எக்ஸ்டிங்கு ஸோ இதெல்லாம் அழியக்கூடிய இனம்ன்ற முறையும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதை பாதுகாக்கிறதுக்கும் ஏதாவது இட் ப்ரொவைட்ஸ் கைட்லைன்ஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் மெஷர்ஸ் ஃபார் ப்ரொடெக்டிங் என்டேஞ்சட் ஸ்பீஷஸ் இந்த ஃபோர் பாயிண்ட்ஸ் எழுதணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் மென்ஷன் ஃபோர் மெயின் ரீசன்ஸ் ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் டூ சிக்ஸ்டி நைன் ஸோ ஏன் வந்து ஒரு ஃபோர் ரீசன் சொல்ல சொல்கிறாங்க ஏன் வந்து ஃபாரஸ்ட்டை வந்து பாதுகாக்கணும்னு அக்கார்டிங் டு டபுள்யூ டபிள்யூஎஃப் டபுள்யூ டப்யூஎஃப்னா வேர்ல்டு வைல்டு லைஃப் ஃபண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இந்த பிளாங்க்ஸில் ஸோ டப்ளியூட்யூஎஃப் அக்கார்டிங் டு டபிள்யூ டப்ளியூஎஃப் தெர் ஹஸ் பீன் சிக்ஸ்டி பர்சன்ட் டிக்ரீஸ் த சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் ஃபிஷ் ரெப்டைல்ஸ் அண்ட் ஆம்பிபியன்ஸ் ஓவர் த பாஸ்ட் ஃபார்ட்டி இயர்ஸ் ஸோ கடந்த ஃபார்ட்டி இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அன்னை பாப்புலேஷன் ஆஃப் அனிமல்ஸோட பாப்புலேஷன் பேர்ட்ஸு ஃபிஷ்ஷு ரெப்டைல்ஸ் ஆம்பிபியன்ஸ் இதோட பாப்புலேஷன் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் குறைஞ்சிடுச்சான் அப்போ அழிஞ்சு போச்சு அந்த இனலாம் இன் ஆர்டர் to லீவ் சம்திங் ஃபார் த future ஜென்ரேஷன் வீ நீட் டு conserve it now. ஸோ நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் இந்த இனத்தெல்லாம் வந்து நம்ம காமிக்கணும் இல்லையா So, அதனால் நம்ம கண்டிப்பாக அப்போது ஃபாரெஸ்ட்டை பாதுகாத்தே ஆகணும் கன்சர்வேஷன் இஸ் the protection preservation management of wildlife and natural resource such as forest and water conservation அப்படின்றது இத பாதுகாத்து preserve பண்ணி management of uh, the wildlife and natural resource அப்படியே uh, வந்து uh, such as forest water வந்து பாதுகாக்கர்தான் conservation conservation of biodiversity

Biomagnification is the increase in contaminated substances due to the intoxicating environment. The contaminants might be heavy metals such as mercury arcla, arsenic arcla, and pesticides such as polychlorinated biphenyls and DTT. DDT, dichloro, diphenyl, trichloroethane. These substances are taken up by the organisms through the food. They consume.

ஸோ இந்த ஃபுட் செயினால் அந்த ஃபுட் செயின் மூலியமாக வந்து உயிரினங்களில் வந்து இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் அந்த டாக்ஸின்ஸ் வந்து அதிகமாகிறது வந்து பயோமேக்னிஃபிகேஷன் இன்க்ரீஸிங் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் சட் அஸ் டாக்ஸிக் கெமிக்கல் இன் த டிஷ்ஷூஸ் ஆஃப் ஆர்கனிசம் அட் சக்சஸிவ்லி ஹையர் லெவல் இன்ன ஃபுட் செயின் ஸோ இதுதான் மயோ பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படி இல்லைனா நீங்கள் இது எழுதலாம் இங்கே வந்து இன்க்ரீஸ் அந்த கன்டாமினேட்டட் சப்ஸ்டன்சஸ் கலப்பட கல இதுக்கு இல்லையா ஸோ இன்டாக்சிகேட்டிங் என்விரான்மெண்ட் கண்டாமினன்ஸ் மைட் பி ஹெவி மெட்டல்ஸாக இருக்கலாம் என்னென்னலாம் கண்டாமினேஷன் இருக்குது அது வந்து ஹையர் ஃபுட் மீன் ஹையர் ஆர்கனிசம்ஸ்க்கு அந்த டாக்ஸின்ஸ் போகிறத பற்றி தான் வந்து சொல்கிறது பயோ மேக்னிஃபிகேஷன் சரிங்களா ஸோ பொல்யூஷன் காரணமாக என்ன ஆகுது கன்டாமினேட் சப்ஸ்டன்சஸ் இன்டாக்சிகேட்டிங் என்விரான்மெண்ட் அந்த சுற்றுசூழலில் இருக்கிற என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத போட்டுவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை வந்து யார் கன்சியூம் பண்ணுறதுனா அந்த ஃபுட் செயின்ல இருக்கிற லோயர் ஆர்கனிசம் ப்ளான் அந்த லோயர் ஆர்கனிசம் ஹையர் ஆர்கனிசம் சாப்பிடும்போது அது மூலியமாக ஹையர் ஆர்கனிசம்ஸ்க்கும் வந்து வரது வந்து பயோ மேக்னிஃபிகேஷன் வாட் இஸ் பிபிஆர் பிபிஆர்னால் என்ன பி நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஒன் டூ செவன்டி ஒனில் பிபிஆர் பீப்புள்ஸ் பயோடைவர்சிட்டி ரெஜிஸ்டர் பிபிஆர்னா என்ன பீப்புள்ஸ் பயோடைவர்சிட்டி ரெஜிஸ்டர் மேம் எனக்கு பெருசாக இருக்குது அப்படின்றவங்க இதை படிச்சிக்கோங்க பயோ மேக்னிஃபிகேஷனுக்கு அடுத்து என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸ்க்குனா என்னன்றதையும் எக்ஸ்டிங் ஸ்பீஷஸ் ஸோ ஓகேவா ஸோ இதுதான் வந்து அப் டூ நம்ம ரொம்ப நம்பர் ஃபை ஆன்சர் ப்ரீஃப்லி வரைக்கும் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆன்சர் இன் டீட்டெயில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்